வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் நாகேஸ்வரன் ரமேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் காணாமல் போனோர் பணியகத்திற்கு எதிராக போராட்டம், கடிதங்களும் தீ வைத்து எரிப்பு. இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய பௌத்த பிக்கு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்களை நீக்க சஜித் நடவடிக்கை, கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவிப்பு. தமிழக ஆளுநர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு, செந்தில் பாலாஜி குறித்தும் ஆலோசனை. உக்ரைனுக்கு கொத்துக்குண்டுகளை வழங்கும் தீர்மானத்தை நியாயப்படுத்திய ஜோ பைடன், நேட்டோ நாடுகளுடனும் ஆலோசனை. இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்காத ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்தோ அல்லது அரச நிறுவனங்களிடமிருந்தோ தமக்கு நீதி கிடைக்காது என கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஓஎம்பி எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தினால் அனுப்பப்பட்ட கடிதத்தையும் உறவினர்கள் தீயிட்டு எரித்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். கிளிநொச்சியில் ஓஎம்பி எனப்படும் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் அமர்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் விவரங்கள் திரட்டும் வகையில் உறவுகளுக்கு கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தால் இன்று அழைக்கப்பட்டவர்களுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன்போது காணாமல் போனோர் அலுவலக ஆணையாளர் ஜோகராஜா, கிளிநொச்சி பிராந்திய இணைப்பாளர் நிஷாந்தன் ஜூட் பீரிஸ் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினர். ஜெனிவா கூட்டத்தொடர் நடக்கிற போதுதான் இந்த அம்மாக்களில் அனைத்தும் கடிதங்களை கொடுத்து வாங்க பதிவு செய்வோம், உங்களுக்கு பிள்ளைகளை தேடி தருவோம், உங்களோட பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிகிறோம்னு சொல்லுறாங்க. பொக்குத்தொடவாயதான் போராட்டம் நடந்ததா, யுத்தம் நடந்ததா, என்னென்ன அந்த பிள்ளைகள் அங்கே புலி உடுப்போட வரி உடுப்போட அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் யாரால புதைக்கப்பட்டவர்கள்? இன்றைக்கு நீங்கள் அகழ்வு பணியை மேற்கொண்டிருக்கிறீங்க, அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, ஓகே. ஆனால் இந்த ஓஎம்பி அலுவலகம் இந்த அம்மாக்களுக்கு என்ன செய்யும்? 2016 தொடக்கம் இத்த வரைக்கும் என்ன செய்தது? ஏன் இப்படி இந்த அம்மாக்களை இன்னும் இன்னும் மீண்டும் மீண்டும் என்ன விசாரணை? இந்த கடிதத்தில் என்ன விசாரணை? என்ன கேட்டுக்கிறீங்க? காணாமல் போன நபரின் பிறப்பு சான்றிதழ், காணாமல் போனோரின் நபரின் புகைப்படம், இதெல்லாம் இழப்பீட்டுக்கும் மரண சான்றிதழுக்குமாக நாங்கள் அலுவலகத்தை நாங்கள் அதுக்காக தேடி வர இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி வேணும், எங்களோட காணா கையளித்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மை வேணும். அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை போட்டு அரச தரப்பில் அரசாங்கத்தோட பணிபுரிகிற உங்களையும் எங்களையும் முரண்பட வைக்கிறதுக்கும் உண்மையாகவே உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இந்த அரசாங்கம் செய்ய போகிறே இல்லை. இந்த சொல்லுங்க, அந்த அம்மாக்களுக்கு உண்மை வேணும், இந்த தாய்மாருடைய இல்லையா? இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது ஆதங்கத்தினை வெளியிட்டுள்ளனர். எனினும் போராடுவதற்கான உரிமை இருந்தாலும் பதிவுக்காக வருகை தருபவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாது செயற்படுமாறும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட கடிதங்களை அவர்களுக்கு முன்னால் தீயிட்டு உறவுகள் தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்திலே ஓஎம்பி அலுவலகம் என்று ஒரு அலுவலகத்தை இரவோடு இரவாக திறந்து இன்று இந்த ஜெனிவா கூட்டத்தொடர் நடக்கின்ற காலங்களிலே தாங்களும் வேலை செய்கிறோம் என்று காட்டுவதற்காக இந்த தெருவிலே நின்று தங்களுடைய உறவுகளை உண்மைக்கு நீதிக்குமாக தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த தாய்மார்களுக்கு அழைப்புதலை விட்டு அவர்களை ஏமாற்றுவது மட்டுமல்ல, சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்கு இந்த இலங்கை அரசு முற்படுகின்றது. உண்மையாகவே இந்த இலங்கை அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்காத போதுதான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கேட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த கொலகார குடும்பம் நிறுத்தி எங்களுக்கு ஒரு நீதியை கேட்பதற்கு நாங்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இன்று 15 வருடங்கள் கடந்தும் எமது உறவுகளுக்கு என்ன நடந்ததென்றதை சொல்ல முடியாத இந்த இலங்கை அரசாங்கத்திடமிருந்தோ, இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற இந்த அலுவலகங்களிடமிருந்தோ எங்களுக்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது. இந்த ஓஎம்பி அலுவலகத்தின் செயற்பாடுகளை நாங்கள் முழுமையாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஓஎம்பி அலுவலகம் கிளிநொச்சி மாவட்டத்திலே மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற 8 மாவட்டங்களிலும் தேவைப்படாத ஒரு அலுவலகமாகத்தான் நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராக
நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த வேலைகளை செய்து இந்த ஏமாற்றத்தை, சர்வதேசத்தை ஏமாற்றி அரசாங்கத்தை காப்பாற்ற முனைகின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறி வைக்க விரும்புகின்றோம். எங்களுடைய கண்ணீர் சும்மா, எங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். உண்மைக்கும் நீதிக்குமாக போராடி கொண்டிருக்கின்ற இந்த தாய்மார்களுக்கு நீங்கள் அனுசரணையாக, ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோமே தவிர, இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்ற நீங்கள் முனைய வேண்டாம் என்று இந்த ஊடக வாயிலாக வேண்டி நிற்கின்றேன். இலங்கையில் பௌத்த பிக்கு ஒருவர் இரண்டு பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டமைக்கு எதிராக தாக்குதல் நடத்திய தரப்பினரை கைது செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வந்த நிலையிலேயே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கையின் நவகமுக பிரதேசத்தைச் சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவர் இரு பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டமை மற்றும் அதற்கு எதிராக மக்கள் தாக்குதல் நடத்தியமை தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகின்றது. இந்த நிலையில் தாம் உறவினர் ஒருவரின் வீட்டுக்குச் சென்றதாகவும், வீட்டுக்குள் பலவந்தமாக நுழைந்த தரப்பினர் தம்மை தாக்கி வீட்டிலிருந்த பொருட்களை உடைத்ததாகவும் குறித்த பிக்கு காவல்துறையில் முறைப்பாடொன்றை மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் குறித்த பிக்கு உறவினரின் வீட்டுக்கு வரவில்லை எனவும், பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களை அழைத்து வந்ததாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா எதிர்வரும் வாரம் இலங்கைக்கு பயணிக்க உள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்திற்கான முன்னாயத்தங்களை மேற்கொள்வதற்காக அவர் இலங்கை வருகை தரவுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் இந்தியாவுக்கான முதலாவது விஜயத்தை எதிர்வரும் 20ஆம் தேதி மேற்கொள்ளவுள்ளார். இதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்வதற்காக இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார். ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, வெளிவிகார அமைச்சர் அலி சப்ரி மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க ஆகியோரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இந்த பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவுக்கான இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மக்கள் சிந்தனை மையத்தின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கி சமகால அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய வடக்கு மாகாண கலந்துரையாடல் இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள வணிக வளாகத்தில் நடைபெற்றது. மக்கள் சிந்தனை மையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல், அகத்தியர் அடிகளார், வேலன் சுவாமிகள், பேராசிரியர் கே டி கணேசலிங்கம், பேராசிரியர் குணபாலன், கலாநிதி வ குணபாலசிங்கம், கலாநிதி ந புஷ்பராசா, புளோரிடா சிமியோன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதே சமயம் கிழக்கு மாகாண கலந்துரையாடல் நாளைய தினம் காலை 11 மணிக்கு மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெறவுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் கொக்குவிலில் அமைந்துள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் இடம்பெற்று வருகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெறுகின்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன சிவஞானம் ஸ்ரீதரன், எம் ஏ சுமந்திரன், கலையரசன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளதோடு வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மத்திய பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழிகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். மனித புதைக்குழியில் இருந்து மீட்கப்படும் எச்சங்கள் மற்றும் சான்றுகளை எவ்வாறு பாதுகாப்பது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக சுமந்திரன் தெரிவித்தார். பல தரப்பினரோடு ஒரு கலந்துரையாடல் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்திலே 13ஆம் தேதி நடத்தப்பட இருக்கிறது. இதிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்படியான ஒரு சாட்சியத்தை என்ன விதமாக அணுகுவது, அதை எப்படி பாதுகாப்பது, பின்பற்ற வேண்டிய படிமுறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்திவிட்டு மிகுதி வேலைகளை செய்யலாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக சி டி விக்ரமரத்ன தொடர்ந்தும் சேவையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரது சேவை காலம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரான சிடி விக்ரமரத்ன கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த நிலையில் அவருடைய சேவை காலம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கைக்கு அமைய 3 மாதங்களால் நீடிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதியுடன் அவரது நீடிக்கப்பட்ட சேவை காலம் நிறைவடைந்திருந்த நிலையில் தற்போது காவல்துறை மா அதிபரின்றி ஸ்ரீலங்கா காவல்துறை செயற்படுவதாக பல அமைப்புகளும் தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருந்தனர். அத்துடன் மக்கள் நம்பிக்கையை வென்ற நேர்மையான ஒருவர் காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட வேண்டுமெனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் சிடி விக்ரமரத்ன மீண்டும் காவல்துறை மாதிபராக செயற்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகத்தின் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 21ஆவது திருத்தத்தின் நடைமுறையை தொடர்ந்து காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட வேண்டிய நபர்களின் பெயர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்மொழிய வேண்டும். அத்துடன் காவல்துறை மாதிபரின் நியமனம் 10 பேர் கொண்ட அரசியலமைப்பு பேரவையால் மேற்கொள்ளப்படும். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரின் நியமனம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சரிவர எடுக்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உறுதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்க கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தரப்பினர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக கட்சியின் மகளிர் அணி தலைவி கிருணிகா பிரேமச்சந்திர ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் குறித்து தாம் தனிப்பட்ட ரீதியில் கட்சி தலைமையிடம் முறையிட்டதாக கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கட்சியின் தலைவர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இது தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தாம் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை எனவும் கட்சியில் உள்ள கறைகளை நீக்கி சரியான பாதையில் கட்சியை கொண்டு செல்ல உதவுவதாகவும் கிருணிகா பிரேமச்சந்திர மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்தே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மருந்து பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாகவும் அதன் தரங்களில் பிரச்சினைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை சுட்டிக்காட்டியும் அவற்றுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியும் நேற்று கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான பல செய்திகள் ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் பணிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தலைமையில் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது மருந்துகளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதற்கான தீர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை கண்டறியுமாறும் மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த கலந்துரையாடலின் போது சாகல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வட்டி வீதங்களை மேலும் குறைக்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலேயே நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் கொள்கை வீதம் 2வது முறையாகவும் கடந்த வியாழக்கிழமை குறைக்கப்பட்டதாக வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பணவீக்கம் குறைவடைய ஆரம்பித்துள்ள நிலையில் வட்டி வீதங்களை மேலும் குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த வருட இறுதிக்கு முன்னதாக பணவீக்கம் ஒற்றை இலக்கத்துக்கு குறையும் எனவும் இதனைத் தொடர்ந்து அடுத்த வருடம் இலங்கையின் பொருளாதார நிலை மேம்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்படி இலங்கையின் பணவீக்கம் இந்த மாத இறுதியில் 7 வீதத்திற்கு குறையும் என நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் கொள்கை ரீதியான ஆதரவு நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் அதிக பங்கு வகிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் ஆங்கில உயர் தேசிய டிப்ளமா கற்கைநெறியினை பூர்த்தி செய்தவர்களுக்கான ஆசிரியர் நியமனங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆசிரியர் நியமனங்கள் 6 வருடங்களின் பின்னர் இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வழங்கி வைக்கப்பட்டது.
கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் டிப்ளோமா கற்கையினை பூர்த்தி செய்த 37 ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், திணைக்களங்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு டிப்ளோமாதாரிகளுக்கான நியமனங்களை வழங்கி வைத்தனர். கடந்த 2017 கற்கை நேர்களை முடித்த குறித்த பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் சுமார் 6 வருடங்கள் தாமதமாகிய பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநரால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்ற டீச்சர்ஸோடு உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பொசிஷன் அதை ஃபுல் எஃபிஷியன்ட்டோடு நீங்கள் வந்து யூ மஸ்ட் டெலிவர் ஃபுல் எஃபிஷியன்சியோடு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எவ்ரி இயர் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50-100 பேரை நீங்கள் உருவாக்கணும் இந்த கம்யூனிட்டியில். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஏதோ ஒர்க் ஒருத்தராக சந்தோஷம் வாங்கிட்டோம் போயிட்டோம் இல்லாமல் யூ மஸ்ட் டெலிவர். அதை நான் எஜுகேஷன் செக்ரட்டரிட்ட கேட்பேன். நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்த ஹெல்ப் அவங்க எப்படி ஹெல்ப் ரிட்டர்ன் பண்ணுறாங்கிறத நான் அவர்கிட்ட கேட்பேன். உங்களை ஸ்பெஷலாக நாங்கள் மானிட்டரும் பண்ணுவோம். நீங்கள் என்ன ரிசல்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க சில்ட்ரனை, அது கிரேட் 1 இருக்கட்டும் ஏ லெவலாக இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வி வில் ஹாவ் அன் ஐ ஆன் யூ. ஏன்னா இது என்னோடையும் ரிஸ்கில் தான் எடுத்து நான் செய்கிறேன். எனக்கு செய்யணும்லாம் யாரும் ஆர்டர்லாம் கொடுக்கல. ஆனால் பிரசிடென்ட் எனக்கு சொல்லியிருக்கிறார் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உங்களை மாதிரி நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கணும், அதுதான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். எஃபிஷியன்ட் டீச்சிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உருவாக்கணும். இந்த நாட்டில் ஒரு ஹையர் பொசிஷன்ஸில் அவங்க எல்லாம் மன்னார் கடற்பரப்பில் கரை தட்டிய அலுலியா என்ற இழுபை கப்பலை சீர் செய்யும் பணிகள் இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. கரை தட்டிய குறித்த கப்பலை பொதுமக்கள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். மாலைத்தீவிலிருந்து இந்தியா நோக்கி சென்று கொண்டிருந்த அலுலியா என்ற இழுவை கப்பல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று மாலை மன்னார் நடுக்குடா கடற்பரப்பில் கரை தட்டியுள்ளது. இந்த கப்பலில் இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த 9 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். குறித்த கப்பலானது கடற்பகுதியில் காணப்படும் மணல்களை அகழ்வதற்காக பயன்படும் கப்பலின் தோற்றத்தை ஒத்ததாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த கப்பலை பொதுமக்கள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா கடற்படை தளபதியின் அறிவுறுத்தலுக்கமைய குறித்த கப்பலை இயக்குவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக கடற்படை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் காணாமல் போனோர் பணியகத்துக்கு எதிராக போராட்டம், கடிதங்களும் தீ வைத்து எரிப்பு. இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய பௌத்த பிக்கு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில உறுப்பினர்களை நீக்க சஜித் நடவடிக்கை, கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவிப்பு. தமிழக ஆளுநர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு, செந்தில் பாலாஜி குறித்தும் ஆலோசனை. உக்ரைனுக்கு கொத்து குண்டுகளை வழங்கும் தீர்மானத்தை நியாயப்படுத்திய ஜோ பைடன், நேட்டோ நாடுகளுடனும் ஆலோசனை. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.